Hey friends, welcome back. இன்னைக்கு நம்ம ஈஸியான ஒரு கிராஃப்ட் ஐட்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த சாரீ பாக்ஸில் வரும் இல்லையா அந்த பேப்பர், அதை யூஸ் பண்ணியிருக்கேன். தென் நம்ம வேஸ்ட்டு பேக்கெட், சிப்ஸ் பேக்கெட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதையும் யூஸ் பண்ணி நம்ம ஒரு கிராஃப்ட் பார்க்கலாம். நான் அந்த சாரீயோட அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதிலிருந்து அந்த பேப்பரை கட் பண்ணி எடுத்துட்டு அதில் இந்த மாதிரி ஒரு கேர்ள் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். பென்சிலில் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டேன், ஒரு ஹைலைட்காக பிளாக் பென் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அதை ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் அதோட நெக் பார்ட் இருக்குங்க, அது அப்படியே பிளெயினாக இருக்கிறதுனால நம்ம சாரீஸ்க்கு ஸ்டோன்ஸ்லாம் டெக்கரேட் பண்ணுவோம்ல, அந்த ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணி நெக்லஸ் மாதிரி நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி வேஸ்ட்டு மணிலாம் இருக்கும் இல்லையா நம்ம யூஸ் பண்ணாதது, அதையும் யூஸ் பண்ணி பிரேஸ்லெட் மாதிரி ரெண்டு கையிலையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். தென் இப்போ நம்ம இந்த கட் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பேப்பர்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆர்ட் ஷேப் மாதிரி ட்ரா பண்ணி வெட்டி எடுத்துக்கிட்டேன், அதையும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வேஸ்ட்டு சிப் பேக்கெட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி ஃபுல்லாக கார்னர்லாம் கட் பண்ணிவிட்டு அதையும் இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் வெட்டி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு எல்லாத்தையும் ஹார்ட் ஷேப்பில் வெட்டி எடுத்துக்கிட்டோம். தென் என்ன பண்ண போகிறோன்னா, ஹேரில் வைக்கிற மாதிரி ஒரு ஃப்ளவர் பண்ண போகிறேன். அதுக்கு நான் இந்த மாதிரி கிராஃப்ட் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி, கலர் பேப்பர் தான் அது, அதில் இந்த மாதிரி டிசைன் ட்ரா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதையும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பார்த்தீங்களா, லைட்டாக ஃப்ளவர் மாதிரி இருக்குது. இதில் ஒரு பெட்டல்ஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை ஒன்றா ஜாயின் பண்ணி கம் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நேச்சுரல் ஃப்ளவர் மாதிரி நமக்கு இருக்கும். தென் என்ன பண்ணுறீங்க, ஒரு சின்ன பீட்ஸ் மாதிரி அது அதோட சென்டரில் பேஸ்ட் பண்ணிட்டீங்க. அது பிளெயினாக இருக்கு இல்லையா, ஸோ பார்க்க நல்லாயிருக்கும். தென் நான் என்ன பண்ணுறேன், அவளோட ஹேருக்கு வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன் அந்த ஃப்ளவர். ஓகே, நம்ம கேர்ள் கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. பேக் சைடில் டபுள் டேப் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒட்டிடுங்க. அதே மாதிரி நம்ம அந்த ஹார்ட் ஷேப்லாம் பண்ணோம் இல்லையா, அதுக்கும் செல்லோ டேப் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த கிராஃப்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென், பாய்.